அனைவருக்கும் வணக்கம் இது யூகேவி தமிழா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி இந்தியா நிறுவனம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நெய்வேலியில் இருக்குது அவங்க வந்து ஐடிஐ பயிற்சி தர்றாங்க ப்ளஸ் வந்து இந்த பயிற்சியின் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டைஃபண்டும் தர்றாங்க அதாவது ஸ்டைஃபண்டுங்கிறது உதவித்தொகை மாதம் மாதம் வந்து தர்றாங்க இது எவ்வளோ தர்றாங்க எப்படி தர்றாங்க இதுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸை பற்றி பார்க்கணும்னா வாங்க விரிவான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போவோம் எல்லாேருக்குமே தெரியும் என்எல்சி இந்தியா நிறுவனம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசோட நவரத்னா அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய்வேலியில் இருக்குது இவங்களோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நெய்வேலியில் வந்து சுரங்கம் தோண்டி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி எடுத்து இந்தியா முழுக்க வந்து அனுப்புகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எல்சி இந்தியா நிறுவனத்தோட ஒரு முக்கியமான பணியாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த என்எல்சி இந்தியா நிறுவனமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐடிஐ வந்து நடத்துகிறாங்க அந்த ஐடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிக்கிறப்பே நம்மளுக்கு வந்து அப்ரெண்டிஸாகவும் வேலை செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கிடைக்குது ஸோ மிகவும் நல்ல வாய்ப்பு இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோடய பணிகள் மாநில அரசோட பணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஐடி முடிக்கிற அந்த ஐடி தகுதி வச்சு வர வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே வந்து அப்ளை பண்ணவே முடியாது அது வந்து ஐடி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஐடி படிக்கிறது நல்ல நிறையா யூஸ் இருக்குது ஸோ இவங்க வந்து இதுக்கு வந்து வச்சுருக்க ப்ரோக்ராம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இதுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் என்னென்ன கோர்ஸஸ் சொல்லி தராங்க அப்படின்னு பாருங்கள் இதில் மொத்தம் இவங்க வந்து அஞ்சு வகையான கோர்சஸ் வந்து பார்க்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்டர் அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜி ஸோ ஃபிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது பேர் எலக்ட்ரீஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர் எடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து எத்தனை வருஷம் எத்தனை மாத கோர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இருபத்தி நாலு மாத கோர்ஸு ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் இந்த அப்ரெண்டிஸில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டென்த்து முடிச்சுட்டு குவாலிஃபிகேஷனில் ஐடிஐ படிக்கிறப்ப மாதம் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா தர்றாங்க அதே ரெண்டாவது வருஷம் வர்றப்ப மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபா வந்து தர்றாங்க ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லைன்னா இரவு ரெண்டாயிரத்தி இருபது இல்லைன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் பத்தாம் வகுப்பு முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அடுத்து பாருங்கள் வெல்டர் கோர்ஸ் இருக்குது ஸோ வெல்டர் கோர்ஸில் இருபது பேர்த்துக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது இது எத்தனை மாதத்துக்கு தர்றாங்க அப்படின்னு பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் வருஷத்துக்கு வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து படிக்கணும் அதுக்கடுத்து பாருங்க மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜி பத்து பேர் அதேமாதிரி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜியில் வந்து அஞ்சு வேக்கன்சி ஸோ இதுவும் பதினஞ்சு மாதம் ஸோ ஸ்டைஃபான் அமௌண்ட் சேம் தான் ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக் அடுத்து மூன்று மாதங்கள் அதாவது ஃபஸ்ட் இயர் முடித்தோடனே அடுத்த மூன்று மாதங்களுக்கு பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபா தர்றாங்க இந்த மெடிக்கல் சம்மந்தமான கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து பயாலஜி குரூப் இல்லைன்னா நம்ம வந்து பியூர் சயின்ஸ் வந்து குரூப் படிச்சிருக்கணும் ஸோ இதில் வேறு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பதினாலு வயசு வந்து முடிச்சிருக்கணும் அதேமாதிரி இது இந்த ஐடிஐ ட்ரைனிங் யாராச்சும் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பயிற்சி பெறதுக்கு தகுதி இல்லை அதே சமயத்தில் பாருங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்களாக வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க ஸோ இதை எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று காலை பத்து மணிலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி இந்தியா டாட் ஐஎன்ங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போகணும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலமாகவோ இல்லை நேர்லேயோ வந்து போய் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் ஸோ இது கொடுக்க வேண்டிய அட்ரஸ் யார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்தியா நிறுவனம் வட்டம் இருபது நெய்வேலி அறுபது ஏ எழுபத்தெட்டு பூஜ்ஜியம் மூணு இதுதான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் வெல்டர் இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டை வந்து ஜெர அட்டாச் பண்ணணும் அதேமாதிரி நயன்த் ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணணும் ஸ்கூல் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அது அவங்க கொடுக்கறக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து விண்ணப்பத்து கூட வந்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு எனேபிள் பண்ணணும் அதேமாரி நம்ம இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சம்மந்தமாக படிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி பண்ணணும் ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணோம்னா அவங்க வந்து இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாராக கூப்பிடுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து இந்த என்எல்சி இந்தியா டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதேமாதிரி அதில் வந்து பயிற்சிக்கு யார் செலக்ட் ஆகிருக்காங்கிற இந்த வெப் டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் தான் வந்து ரெஜிஸ்ட் இன்ஃபர்மேஷன் தருவாங்க இது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு லெட்டர் கம்யூனிகேஷனுமே கிடையவே கிடையாது எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது இப்போ அஞ்சு கோர்ஸ் இருக்குது அஞ்சு கோர்ஸுக்குமே அப்ளை பண்ண விரும்புகிறவங்க தனித்தனியாக அஞ்சு கோர்ஸுக்குமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணலாம் அதே சமயத்தில் இதை முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சிக்கு என்எல்சி நிறுவனத்துக்கு வந்து வீடு கொடுத்தவங்க நிலம் கொடுத்தவங்க இவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் பிசிஎம்பிசி கேட்டகிரியில் இருக்கவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் பிசிஎம்பிசி சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதுமாரி இது வந்து பர்மனென்ட் ஜாப்லாம் கிடையாது இது வந்து அந்த கோர்ஸ் முடித்தோடனே நம்மளை வந்து வெளியே வெளியேற்ற வெளியேற்றிடுவாங்க ஸோ இதை வந்து நல்ல ஒரு மிகவும் நல்ல வாய்ப்பு இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் மேலும் இது மாதிரி தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி